கீழடி ஒன்பதாம் கட்ட அகழாய்வில் பாம்பின் தலைப்பகுதி உருவம் கொண்ட சுடுமண் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஒன்பது கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. அகழாய்வு குழியில் 190 சென்டிமீட்டர் ஆழத்தில் இருந்து வெளிக்கொணரப்பட்ட பானை ஓடுகளை வகைப்படுத்தும் பொழுது உடைந்த நிலையில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பாம்பின் தலைப்பகுதி ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சுடுமண் உருவமானது சொரசொரப்பான மேற்பரப்புடன் சிவப்பு பூச்சு மற்றும் பாம்பின் கண்களும் வாய்ப்பகுதியும் மிக நேர்த்தியாக வரையப்பட்டு காணப்படுகிறது. 6.5 சென்டிமீட்டர் நீளமும் 5.4 சென்டிமீட்டர் அகலமும் 1.5 சென்டிமீட்டர் தடிமனையும் இது கொண்டுள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்களின் கோரிக்கையை தொடர்ந்து வாரத்திற்கு 5 நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்படும் முறை விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் வங்கி ஊழியர் சங்கங்களின் பிரதிநிதிகளோடு இந்திய வங்கிகள் கூட்டமைப்பு ஆலோசனை நடத்தியதில் பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த ஊழியர் சங்கத்தினர் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து வங்கிகள் கூட்டமைப்பு நிதியமைச்சகத்திற்கு தெரிவித்திருக்கும் நிலையில் நிதியமைச்சகம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே வங்கிகள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.